ஓகே, ஹெட் ஆபீஸ்க்கு இந்த ஃபைலை ஃபேக்ஸ் அனுப்பிச்சிருங்க. இன்னைக்கு இந்த வேலையை முடிக்காம விட்டுறாதீங்க. இதிலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே சார். ஹலோ, யார் கோதையா? ஆ, உடனே வர சொல்லுங்க. நீங்க உங்க கேபின் போலாம். தேங்க்ஸ் சார். குட் மார்னிங். ஹாய் கோதை, குட் மார்னிங். ப்ளீஸ் டேக் எ சீட். ஷூர். வெல்கம் டு மை ஸ்மால் ஆஃபீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ அம் சாரி. சாரியா? எதுக்கு? என்னோட ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கா? இல்ல, எங்க எம்டி மிஸ்டர் ரங்கநாதன் சாரால வர முடியல, அதனால தான் என்ன அனுப்பி வச்சாரு. இல்ல, அவர் எனக்கு ஃபோன் பண்ணிருந்தாரு, நீ வரதா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டார். ஆ, பை தி வே, வட் யூ லைக் டு ஹேவ் காஃபி, டீ, எனிதிங்? ஓகே. ஆ, ரெண்டு டீ என்னோட கேபினுக்கு சூடா கொண்டு வாங்க. அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் விஷயம் என்ன ஆச்சு? அது விஷயமா எம்டி கிட்ட பேசி இனிமேல் தான் ஃபைனலைஸ் பண்ணணும். தேங்க்யூ. அங்க டீ எப்படி கையில் வச்சுட்டு இருந்த? எப்படி ஆறி போயிட போறது? இல்ல, அந்த ப்ராஜெக்ட். ஏ, அந்த ப்ராஜெக்ட் விஷயத்தை பத்தி சொன்னாதான் டீயை குடிப்பீங்களோ? அப்படி இல்லை, இருந்தாலும் ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சதுன்னா ரிலாக்ஸாக சாப்பிடலாமே. அந்த ப்ராஜெக்டை உங்கள் கம்பெனிக்கே கொடுக்கலாம்னு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஓ, தட்ஸ் கிரேட், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் உங்கள் கம்பெனி கொடுக்கறதுக்கு முக்கிய காரணமே, கொடுத்துட்டேன் முன்னாடி ப்ராஜெக்டை முடிச்சு டெலிவரி பண்ணுறது உங்கள் கம்பெனி. அது மட்டும் இல்லை, நீ அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது இன்னொரு முக்கியமான காரணம். நோ, நீங்கள் எனக்காக எந்த சலுகையும் கொடுக்க வேண்டாம். எங்க கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ட கொடுக்கலாம், இல்லனா இட்ஸ் ஓகே. கம் ஆன், ரிலாக்ஸ். நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, கம்பெனியோட திறமையோட சேர்ந்து உன்னோட திறமை இருக்குன்னு சொல்ல வந்தேன். சரி, அப்ப நான் புறப்படுறேன். ஏன் அதுக்குள்ள கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறது? இல்ல, பெண்டிங் வர்க் நிறைய இருக்கு, சீக்கிரமா போயாகணும், இன்னொரு நாளைக்கு வரேன். ஓகே, கம், ஐ சென்ட் யூ ஆஃப். இல்ல பரவாயில்லை, உங்களுக்கு ஏன் சிரமம்? அதெல்லாம் ஒரு சிரமமும் கிடையாது, வா. கவலைப்படாதீங்க. உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தியே, சால்வ் எடுத்தா? நீங்க நம்புற அதே பெருமாளை தான் நானும் நம்பிட்டு இருக்கேன். அனைவரும் நம்ம ரெண்டு பேரோட பிரச்சனையும் ஒன்னா? என்ன சொன்னீங்க? உன்னதான் சால்வ் ஆகும் நினைக்கிறேன். இந்த கோதைய புரிஞ்சுக்கவே முடியலையே. ஒரு பக்கம் கண்ணனோட சிரிச்சு சிரிச்சு பேசுறா, இங்க ராமனோட கொலாவிக்கிட்டு இருக்கா. எதுக்கும் வார்த்தையை புடுங்கி பாப்போம். சரி, நான் கிளம்புறேன். சரி சிஸ்டர், நான் ஆபீஸ்க்கு போயிட்டு அப்படியே நான் வரேன். அன்னைக்கு உங்களை ஆபீஸ்ல பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்குதான் உங்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அன்னைக்கு நீங்க யாருன்னு தெரியாம உங்களை கண்ணா பண்ணு பேசிட்டேன். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி நான் மன்னிச்சிடணும். அந்த விஷயத்த நான் அன்னைக்கே மறந்துட்டேன். அது இல்ல, பெரிய கம்பெனில பெரிய போஸ்ட்ல இருக்கவா நீங்க, ஒரு சில வார்த்தைகள் தவறா பேசுறதுனால அது பிசினஸ பாதிச்சிருப்ப. அதுதான் இந்த முண்டத்துக்கு, இந்த முண்டத்துக்கு தெரியவே மாட்டேன்றது. இனிமே நான் திருத்திக்கிறேன் சார். ஏமா கோத, நீ எங்கம்மா இந்த பக்கம்? நம்ம கம்பெனியோட முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயமா சார் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, கம்பெனி விஷயமா நீங்க இங்க பேச வந்தீங்களா? பேசுங்க பேசுங்க. சார், நீங்க மனசுல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியல. பொறுப்பான பதவியில வெளியே பேசுறோம், அவ்வளவுதான். விஷயத்தை தெரு வரைக்கும் பேசுறீங்களா? அப்படி என்னடா அது பர்சனல் விஷயம்?
பெருமாளே, போற இடம்லாம் எனக்கு வெடிகுண்டு கிடைக்குது, ஆனா ஒண்ணு கூட வெடிக்க மாட்டேன்றத. சரி, இந்த குண்டாவது வெடிக்குதான்னு பாப்போம். இல்ல வெடிக்க வச்சிருவோம். வச்சிருவோம். என்ன சொல்ற? ஆமா கோத, சுஜாதாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, அது தெரியுமா? எனது என்னடி சொல்ற? சுஜாதாவுக்கு கல்யாணம் ஆச்சுங்கிற விஷயமே எனக்கு இப்பதான் சமீபத்துல தான் தெரியும். ஆனா அவ ஹஸ்பண்ட் யாரு, எங்க இருக்கான், என்ன பண்றாங்கிற விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது. நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சிருக்கா. இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து ஏன் மறைக்கணும்? யாருக்கு தெரியும், நம்மளை சுத்தி நடக்கிற எல்லாமே மூடு மந்திரமா தான் இருக்கு. சரி, வெளியே நின்று பேசிட்டு இருக்க வேணாம், வா உள்ள போலாம். வா. அம்மா. என்னடி? மாமா. யார் இது? அம்மா, இவ என் ஃப்ரெண்ட் மோகனா, என் கூட ஆபீஸ்ல வர்க் பண்றா. நமஸ்காரம்மா. எங்க இருந்து வர? நான் ஆழ்வார்பேட்டில இருந்து. ஆஹா, என்ன செய்தி? ஒண்ணும் இல்ல, சும்மாதான் பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட பாக்க வந்த, அப்படியே கோதை பாத்துட்டு போலாமேன்னு ஒரு எண்ணம் வந்துச்சு, அவ்வளவுதான். சரி சரி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்க, இங்கேயே சாப்பிட்டு போலாமே. இல்ல மாமி, பரவாயில்ல, நான் அம்மா கிட்ட லஞ்சுக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன், சோ அம்மா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறேன். அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்றது வாஸ்தவம் தான், ஒரு காப்பியா சாப்பிட்டு போலாமேமா. சரி ஓகே. அம்மா, நாங்க ரெண்டு பேரும் என் ரூம்ல பேசிட்டு இருக்கோம், காஃபியை கொஞ்சம் அங்க எடுத்துட்டு வந்துடுறீங்க? போங்க, மாடிக்கு எடுத்துட்டு வரேன், போங்க. வா வா மோகனா. உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு கோத. பாரதியார் கவிதையை பத்தி அடிக்கடி சொல்லிட்டே இருப்ப, அவர் போட்டோ ரூம்லயே வச்சிருக்க. அவர் லவ் பண்றியா என்ன? லவ் பண்றேன், அவர் சொன்ன கருத்துக்களை. ஹோ, சரி அதை விடு, இந்த கோவிந்தனை பத்தி ஏதாவது நியூஸ் கிடைச்சதா இல்லையா? என்ன பெரிய நியூஸ்? அந்த ஃப்ராடு கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருக்கான், கையும் களவுமா பிடிபடவே மாட்டேங்கிறான். பொறுமையாரு, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு எப்படியும் வரும். ஆனா ஒண்ணு கோத, நான் சந்தேகப்படுறது அந்த ஆளுக்கு நல்லாவே தெரிஞ்சும் கொஞ்சம் கூட கவலைப்படாம தினம் தினம் எங்க வீட்டுக்கு வர்றதும் அம்மா கிட்ட நடிக்கிறதும் எனக்கு நடிச்சு பார்க்கவே வெறுப்பா இருக்கு கோத. நீ இவ்வளவு சொல்லியும் கூடவா, உன் அம்மாவுக்கு அம்மால கொஞ்சம் கூட சந்தேகம் வரல? வரலையே, அந்த அளவுக்கு அவங்கள அவ அப்படி மயக்கி வச்சிருக்கான் கோத. அம்மா அதெல்லாம் தெரிஞ்சு செய்றாங்களா இல்ல தெரியாம செய்றாங்களா எதுவுமே புரியல. உன்னை பத்தி கூட அந்த ஆளு ஏதோ சொல்லி வச்சிருக்கான். என்ன பத்தியா? உங்க அம்மா கிட்டயா? என்னன்னு? நீ தூண்டி விட்டுதான் நான் இத எல்லாத்தையும் செய்யறேன்னு அம்மா அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நீ யாருன்னு தெரியாத மாதிரியே அந்த ஆளும் அம்மா கிட்ட நாடகம் ஆடிட்டு இருக்கான். ஆனா உனக்கு கோத, மனசுக்குள்ள அவன் கருவிக்கிட்டு இருக்கான், நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. மோகனா, இதுக்கெல்லாம் பயந்துட்டா நம்மளால வாழவே முடியாது. இருக்கட்டும், அந்த கோவிந்தனோட நேருக்கு நேர் முதல சந்தர்ப்பத்தை நான் எதிர்பார்த்து காத்துட்டுதான் இருக்கேன். சரி, அந்த கோவிந்தன் மேட்டர் ஒரு பக்கம் இருக்கட்டும், உன்கிட்ட நான் வேற ஒரு மேட்டர் பேசணும். என்ன சொல்லுக்கோத? நான் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் அது உன் நன்மைக்காக தான் இருக்கும், அதை நீ புரிஞ்சுப்பல. நமக்குள்ள எதுக்கு இந்த பீடிகள்லாம் சொல்லு. நான் சொல்றத கேட்டு சாரா மாதிரி நீ என்னை தப்பா நினைக்க கூடாது, கோவப்படவும் கூடாது, சரியா?
நீ சொல்றது கேட்டு எனக்கு கோவம் வருதோ இல்லையோ, ஆனா இப்ப எனக்கு கோவம் வருது. விஷயம் என்னன்னு சொல்லு. இல்ல, நம்ம எம்டி பையன் வாசு கூட நீ நெருங்கி பழகிறதா கேள்விப்பட்டேன். அவன் கூட நீ சிரிச்சு சிரிச்சு பேசுற, அத நான் கூட ரெண்டு தடவை பார்த்திருக்கேன். அது அளவுக்கு மீறினதா தான் எனக்கு படுறது. என்னடி நான் இவ்வளவு சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன், நீ சிரிச்சுட்டு இருக்க. கோத, நீ கேள்விப்பட்டது பார்த்தது எல்லாமே உண்மைதான். உண்மையா? என்னடி இதை நீ இவ்வளவு சாதாரணமா சொல்ற? அவன் மாமா கோவிந்தனை போல வாசும் ஒரு அயோக்கியன், தெரியும்ல உனக்கு? தெரியும். தெரிஞ்சுமா இப்படி நடந்துக்கிற? உங்க அம்மா கோவிந்தன் கிட்ட ஏமாந்த மாதிரி நீ மருமகன் வாசு கிட்ட ஏமாற போறியா? என்ன அவ்வளவு முட்டாளா, ஏமாந்த சோனகிரியா நீ நினைச்சிட்டல? அத நினைச்சதே எனக்கு சிரிப்பு வருது. ஆமா கோத, வாசு கிட்ட நான் நெருங்கி பழகிறதுக்கு காரணம் இருக்கு. வாசுவை பயன்படுத்தி கோவிந்தனோட திருவிளையாடல்களை அம்பலத்துக்கு கொண்டு வரப்போறேன். சுருக்கமா சொன்னா, எதிரியோட கோட்டைக்குள்ள என்னோட ஆள் வாசு. என்னோட வாசு நெருங்கி பழகிறத பார்க்கும் போதெல்லாம் அந்த கோவிந்தனுக்கு வயிறு அப்படி கலங்கும், உடம்பெல்லாம் நடுங்கும். மோகனை என் பொண்ணுன்னு அந்த ஆளால ஆபீஸ்ல சொல்லிக்கவும் முடியாது. அப்படி அந்த கோவிந்த திண்டாடுறத நான் பார்த்து ரசிக்கணும் கோத. திட்டம்லாம் நல்லதா இருக்கு மோகனா, ஆனா என் நேரமும் நீ நெருப்போட விளையாடுறங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு நிமிஷம் நீ அதை மறந்த, நீ அந்த நெருப்புலயே பொசுங்கி போயிடுவ. கவலைப்படாத கோத, என்னை காப்பாத்திக்க எனக்கு தெரியும். மோகனா, இந்தம்மா காபி. தேங்க்ஸ் மாமி. சாப்பாடே சாப்பிட்டு போலாம் மாட்டேங்கிற. பரவாயில்ல மாமி, இன்னைக்கு சாப்பிட்டா வெறும் சாதாரண சாப்பாடு தானே கிடைக்கும். ஏதாவது ஸ்பெஷலா வேணும்னா கேளுமா, இப்ப பண்ணிடுறேன். அது இல்ல மாமி, கோதியோட கல்யாண சாப்பாடு தான் நான் கேட்டேன். அதுவா? என்ன மாமி, கோதிக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கீங்களா? எப்ப கல்யாணம்? அது வேளைன்னு வரும்போது தன்னால் ஆகுமே. அது சரி, கோத கல்யாணத்தை பத்தி கேட்டாச்சு. உனக்கு எப்ப கல்யாணம்? ஆத்துல பாத்துட்டு இருக்காளா அப்பா அம்மா? பாத்துட்டு இருக்காங்க. மோகனா, அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காமா? என்ன பண்றா? அப்பா என்ன பண்றார்? அம்மா என்ன பண்றா? அம்மா ஹவுஸ் வைஃப், வீட்டோட தான் இருக்காங்க. அப்பா? அப்பா இருக்கார். சரி மாமி, அப்ப நான் கிளம்புறேன். சரிம்மா, வா போயிட்டு வர. மோகனா, அடிக்கடி ஆத்துக்கு வா, அடுத்த வாட்டி வரும்போது அம்மாட்ட சொல்லிட்டே வா, கோதையாத்துல சாப்பிட்டு தான் வருவேன்னு. அண்ணா, இவ என்னோட ஃப்ரெண்ட் மோகனா. ஹலோ. ஹலோ. யா அண்ணா. ஓ சரிம்மா, யூ கேரி ஆன். ஆ சரி, கிளம்புற மாமி. பேட் வாமா. பை பை. அவ அப்பா பத்தி பேசும்போது ஏன் விட்டயத்தியா பதில் சொன்னா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது ஒரு சோக கதமா? இவளோட அம்மாவ ஒரு அயோக்கியன் கெடுத்துட்டான். அவனுக்கு பிறந்தவதான் இந்த மோகனா. ஆனா அந்த அயோக்கியன் இவ அம்மாவை அப்படியே கைவிட்டுடல, ஏதோ இன்ன வரைக்கும் இவளை வச்சு காப்பாத்தின்னு இருக்கான். ஆனா என்ன காரணமோ இவ அம்மாவுக்கு தாலிய கட்டி ஊரறிய அவளை மனைவியா ஏத்துக்க மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்ல, தான் ஒரு பிராமணனே இல்லைன்னு சாதிச்சுன்னு இருக்கான். ஆனா எனக்கு நன்னா தெரியும் அவன் ஒரு பிராமணன் தான்னு. உங்களுக்கு எப்படி தெரியும் அவன் பிராமணன் தான்னு? அம்மா, அந்த ஆள் வேற யாரும் இல்லம்மா, எங்க கம்பெனியோட எம்டி ரங்கநாதன் இருக்காரோ இல்லையோ,
அவரோட மச்சினன். ஆனா ஆபீஸ்லயும் சரி, மோகனோட ஆத்துலயும் சரி, நான் அவன் இல்லை, நான் அவன் இல்லை அப்படின்னே சொல்லிட்டு இருக்கான். அந்த ஆளு அவ்வளவு பெரிய அயோக்கியனா? ஆமாமா, அந்த அயோக்கியனை நீயே பாத்திருக்க. பாத்திருக்கேனா? இங்க அதான் அன்னைக்கு ஏதோ அமெரிக்கால இருந்து வரன் வந்திருக்குன்னு சொல்லி உன்னையும் அப்பாவையும் வந்து பாத்துட்டு போனாரே, அந்த ஆள் தான். அந்த ஆளா? அட பாவி, என்னமோ ஆச்சாரசீலன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருந்தா. இருப்பா இருப்பான், அதான் சொன்னனே அவன் பெரிய அயோக்கியன். உள்ள வரலாமா? எனக்கு எல்லாம் ரெடி பண்ணி டைனிங் டேபிள்ல வச்சிருக்கேன். சரி, இலைய போடுங்க, நான் அவருக்கு சாப்பாடு பரிமாறுறேன். உனக்கு எதுக்கு சரமா? அவரே பரிமாறட்டும். வேண்டாம், ஒவ்வொரு வாட்டி உப்புலி போட்டு நீங்க சரியா சாப்பிட மாட்டேங்கிற நான் போடுறேன் இன்னைக்கு. அப்படின்னு ஒண்ணு செய்யறங்க, இன்னைக்கு நானும் ராகுனோட சேர்த்து உட்காந்துறேன். எனக்கு சேர்த்து பரிமாறேன், பரிமாறுறேன். அமுதா, என்னம்மா? வாப்பா கீழ வா, வரமா பாடிக்கோ. ஆமா போத. பனி துளியா நீ சமுதிரமா, கலையா காவிரி கலை நிதியா, பூம்பாவை ராதை குஞ்சம், வெண்பாவை சீதை குஞ்சம், ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை நீ.